45 வருட அவர் நடன மணியாக இருக்கும்போது நான் நாடகத்தில் நடிச்சிருந்த காலத்திலிருந்து எங்களுக்கு எல்லாம் மீட்டிங் பாயிண்ட் எல்லாரும் போட்ட சாமி அந்த காலத்திலிருந்து அவர் ஃப்ரெண்டு. படிப்படியாக எல்லாரும் முன்னேறுற மாதிரி நானும் முன்னேறினோம். நான் முன்னேறிக்கொண்டே இருந்த போது திடீர்னு பக்கத்தில் கமல் இருக்காருன்னு பார்த்தா இல்லை அவர் எவரெஸ்ட் உச்சிக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. அது நண்பனின் அந்த பெரிய ஒரு வளர்ச்சி எனக்கெல்லாம் பெருமையாக இருக்கும். கண்டிப்பாக யாரும் பொறாமல் கிடையாது, பெருமையாக இருக்கும். அவர் பேசும்போது எப்பவும் சொல்வார் என்ன மாதிரி அவர் ஒரு சிவாஜி கணேசன் நிறைய அவர் சொல்வார். சினிமா உலகத்தை ரெண்டாக தான் பிரிக்க முடியும், சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின் என்று சொல்வார். இப்ப சிவாஜி இல்லைன்றதால அவருக்கு அப்புறம் இந்த பெயரை என்ன சொல்றதுக்காக நான் சொன்னேன். இப்ப இருக்கிற நடிகர்கள் பிரிவுகளாக கமலுக்கு முன் கமலுக்கு பின் என்று சொன்னார். பல மேடைகளை சொல்லியிருக்கேன், இன்னைக்கு அதை சந்தோஷமா சொல்றேன். அவர் என் மேல வச்சிருக்க அன்புக்கு காரணம் சித்ராஜ கோபு மேல வச்சிருக்கிற அந்த மதிப்பினால கண்டிப்பாக நிறைவாக வந்தார். வந்த இடத்துல எனக்கு கிடைச்ச போனஸ் மாதிரி என் இனிய நண்பர் அப்துல் ஹமீத் சாரும் மேலே கொண்டிருக்கார். அவருக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம கடவுசத்தோடு இந்த நாடகத்தை கோ ப்ரொடியூசராக ஸ்பான்சர் செய்த ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ் கிவ் தம் அ பிக் ஹேண்ட். நான்கு செய்யப்படாத இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க ரசிப்பு தன்மை எங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து சக்சஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு 200 போட்ட நாடகம் 100 ஓடிய படம் அதை திருப்பி எடுத்து பண்ணுறதுனா சாதாரண விஷயம் இல்லை. அதே அதில் நடித்தவங்கன்னா ஜாம்பவான்கள் முத்துராமன் மனோரமா அது தேங்காய் சீனிவாசன் இப்பேற்பட்ட ரோல் பண்ணார். அது அன்னைக்கு இந்த படத்தை பார்த்ததுலேருந்து என் லைஃப்பில் ஒரு ஆசை இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும், சினிமாவில் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்க. அதனால் அந்த ரோலே இருக்கு நான் நாடகத்தில் பண்ணிட்டேன். வித் த பர்மிஷன் ஆஃப் சித்ராயா கோ. நான் மட்டும் இருந்திருந்தால் இந்த நாடகம் முழுவதும் மெழுகிட்டிருக்காது, இதில் பிரகாசிச்சிருக்காங்க. இந்த ஹோல் டீம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். அண்ட் அத்தனை பேரும் கமல் அவர்களிடம் ஒரு சின்ன வேண்டுகோள் சார், சின்ன வேண்டுகோள். நீங்கள் தான் எல்லாருக்கும் அந்த கிஃப்ட் மட்டும் கொடுக்கணும். வித்யாபி எவ்ரி ஒன் மாஸ்டர் கேட்டு போய் 2-3-4 கேட்டு வெளில போடாங்க. அதனால் முதல்ல ஐ ஸ்டார்ட் வித் மை பெட்டர் ஹாஃப் வாஸ் வித் பிக் சப்போர்ட் டு மீ இன் திஸ் குரூப் ஆல்வேஸ் ஆஃப்டர் மை மதர் மை வைஃப் சுதா மகேந்திரா.